வணக்கங்களே, நீங்கள் பார்த்துருக்கிறது பர்சனல் பேசிட்டு இருக்குது. நான் பார்த்து தான் இனி நம்ம வெளியில் நம்ம போகிறோம். ஸோ டோக்கியோ ரெவெஞ்சர்ஸோட அந்த ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி அனிமே கண்டென்ட் வரும், ஹாலிட் கண்டென்ட் வரும். ஸோ ரெண்டுமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வெல், டோக்கியோ ரெவெஞ்சர்ஸோட பிளாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 26 வயசான டாக்கிமிச்சி ஸோ டிவி பார்த்துட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா நியூஸில் அவனோட முன்னாள் காதலியான கினட்டா இறந்த செய்தியை அவருக்கு பார்க்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பாசிட்டிவ் போக ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அந்த ஒரு வாய்ப்பில் அவரோட பழைய காதலியான ஹினட்டாவை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த ஒரு டோக்கியோ ரெவெஞ்சர்ஸோட பிளாட்டு. ஸோ இந்த பிளாட்டை கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்திருக்கும். ஸோ எரேஸோட அனிமே, ஸோ அந்த ஒரு அனிமையிலுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சிமிலர் பிளாட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயுமே த்ரில்லர் எலிமெண்ட் இருந்தாலும் மற்றபடி அதோட செட்டிங் சரி எல்லாமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீ எரேஸரை கம்பேர் பண்ணுறப்ப ஸோ இந்த அனிமையோட பாசிட்டிவ் சைட்லேருந்து போகலாம். ஸோ இந்த அனிமையோட பாசிட்டிவ் அப்படின்னு சொன்ன போனீங்கன்னா, ஸோ இதோட ஃபஸ்ட் ஆஃப் மொதல் 12 எபிசோட் உண்மையிலே ஸோ செம்ம த்ரில்லிங்காக போகும், விறுவிறுப்பாக போகும். ஸோ பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நிறுத்தவே மாட்டீங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு கண்டினியூஸாக பார்க்க வைக்கிற ஃபஸ்ட் ஆஃபாக இருக்கும். உண்மையிலே இந்த சிஎஸ்குள்ள என்னை உள்ளே கொண்டு வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு வச்சதுமே இந்த ஃபஸ்ட் ஆஃப் தான். நான் சுத்தமாக எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு. ஸோ த்ரில்லிங்காகவும் ஃபாஸ்ட் பேஸ்டாகவும் இருக்கும்னு இந்த எபிசோட் போகிறதே தெரியாது, டக்கு 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 டக்குன்னு போயிடும். ஸோ அதுக்கடுத்து இதோட பாசிட்டிவ் சொல்லப்போனால் இதில் இருக்க ஏதோ ஒரு கேரக்டரோட நீங்கள் கண்டிப்பாக அட்டாச் ஆகிருப்பீங்க. உங்கள் லைஃப்பில் நடந்த ஏதோ இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட லிங்க் ஆகிற மாதிரி ஏதாச்சும் இருக்கும். ஸோ இந்த ஒரு கேரக்டரோட ஸ்டோரியை நம்மளோட அப்படியே கம்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டோக்கியோ ரெவெஞ்சர்ஸில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸோட இன்னொரு பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையுமே ஈஸியாக்கிடும். ஸோ அந்த கேரக்டரோட எமோஷன்ஸை ஈஸியாக கன்வே பண்ண முடியும் நம்மக்கிட்ட. ஸோ அந்த ஒரு விஷயத்தை டோக்கியோ ரெவெஞ்சர்ஸில் நீட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட பாசிட்டிவான விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப், ஆக்ஷன், ரொமான்ஸ், ஸோ டிடெக்டிவ், சயின்ஸ் ஃபிக்ஷன், த்ரில்லர், ஸோ அப்படின்ட்டு இருக்க எல்லா ஜானருமே உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். பேக்கேஜ்லனா ஒன்றே ஒன்று மட்டும் மிஸ் ஆகிருக்கும். ஸோ ஹாரர் எலிமெண்ட் மட்டும் விட்டாங்க. ஸோ மற்றபடி எல்லாத்தையுமே இதில் வச்சுருப்பாங்க. ஸோ நான் ஒரு அனிமே பார்க்கணும், அது எல்லா ஜானர்லையும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, ஹாரரை தவிர்த்து அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு சீரீஸை பாருங்கள். இல்லைனாலுமே இந்த சீரீஸை பார்க்கலாம். ஸோ உண்மையாகவே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். ஸோ அதுக்கடுத்து இந்த சீரீஸோட ஓஎஸ்டி அந்த பேக்ரவுண்ட் தீம் சைடு வந்தோன்னீங்களேன். ஸோ சோகமான இருக்க அந்த ஒரு சீன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஓஎஸ்டி ஐ மீன் அந்த பேக்ரவுண்ட் தீம் வந்து பெருசாக அதோட இம்பாக்ட்ங்கிறது இருக்காது. ஒரு சோகமான ஓஎஸ்டி அது மாதிரி எதுவுமே இந்த ஒரு சீரீஸில் நீங்கள் கேட்கவே முடியாது எந்த இடத்துலையுமே. ஸோ ஒரு கேரக்டர் இறந்ததுன்னா ஸோ அந்த ஒரு கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைடாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஓஎஸ்டி இருக்கும். ஒரு மரியாதை செலுத்துகிற மாதிரியான ஒரு ஓஎஸ்டி தான் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் தீம்லாம் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சோகம் அப்படிங்கிற ஒரு எமோஷன் இல்லாமல் ஸோ ஒரு கெத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷன் இருக்கும். உங்கள் கண்ணில் தண்ணி வரலாம், பட் ஆனால் அது சோகமாக இருக்காது. ஸோ அது மாதிரி ஸோ டோக்கியோ ரெவெஞ்சர்ஸில் அதை டெலிவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாசிட்டிவ் பாயிண்ட்னு சொல்லப்போனால் ஸோ இந்த ஒரு அனிமையில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபோக்கஸ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான் போயிருக்கும். அதை டெலிவர் பண்ண விதமும் சரி, அதை காட்டின விதமும் சரி, ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும், அக்செப்டபுளாக இருக்கும், பார்க்கவுமே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு கேரக்டருமே ஹேட் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்தளவுக்கு அது அழகாக கொடுத்துருப்பாங்க, பார்க்கவே நீட்டாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோ ரெவெஞ்சர்ஸோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ஸோ பெரிய பிரச்சனும் கூட சொல்லலாம். ஸோ இனிமேல் நம்ம நெகட்டிவ் சைடு வரலாம். ஸோ நான் சொல்ல வர ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் என்னென்னா இந்த ஒரு சீரீஸில் யார் மெயின் புரோட்டகனிஸ்ட் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஸோ டாக்கிமிச்சியா இல்லை மிக்கியா அப்படிங்கிறதே யாருக்குமே தெரியாது. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா டாக்கிமிச்சி தான் ஹீரோ மாதிரி தெரியும், அதே இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மைக்கி தான் ஹீரோ மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு பேருக்குமே அந்தளவுக்கு கேரக்டராக இருக்கும். ஈவன் டாக்கிமிச்சியை விட நம்ம மைக்கிக்கு கேரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனாலேயே மைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹீரோ மாதிரியே தெரிவார். ஸோ இப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சைட் பை சைடு ஈக்குவலாக போகும். யாரை ஃபாலோ பண்ணி இந்த மொத்த ஸ்டோரி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு தெரியாது, உங்கள் கையிலேயே விட்டுருப்பாங்க, நீ யாரை வேணால் எடுத்து பார்த்துக்கடா அப்படின்ட்டு. ஸோ இந்த மொத்த ஒரு அனிமையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேங் பேஸ்டு அனிமையாக மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேங் விசஸ் கேங் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபைட்ஸ் வரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய கேங் விசஸ் கேங் ஃபைட்டு வரும். ஸோ இந்த அளவுக்கு ஃபைட்டு தான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இந்த சீரீஸ்க்கு முக்கியம் அப்படிங்கிறப்ப ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸும் அப்படியே அப்ரப்டாக கட் பண்ணியிருப்பாங்க, காமிச்சிருக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸோட பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்கும். ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, பட் மற்ற சீன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். முன்னாடியே சொன்ன பார்த்தீங்கன்னா இன்னொன்று, ஸோ இந்த ஒரு சீரீஸில் அந்த சோகம் அப்படிங்கிற விஷயம் வந்து கன்வே ஆகாது, பட்
ஆனால் இந்த சீரீஸில் தேவைப்படலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது தேவைப்படுது. ஸோ ஒரு சில கேரக்டருமே இறக்குறப்ப இறக்கப்படணும்னு தோணும். ஸோ பாவம் அப்படிங்கிற கண்டிப்பாக ஒரு எண்ணம் வரும். ஆனால் அந்த சீக்வன்ஸ்லாம் அப்படியே நான் முன்னே சொன்ன மாதிரி அந்த ப்ரைடு அப்படிங்கிற விஷயத்தை வச்சு அந்த கெத்து அப்படிங்கிற விஷயத்தை வச்சு பூசியிருப்பாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை அது ஒரு தேவையே இல்லாத ஒரு அணி. அதை நீட்டாக அவங்க ஒரு சேட் எமோஷனாகவே அது காமிச்சிருக்கலாம். அது இன்னும் இன்னும் பெட்டராக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா ஸோ ஒரு சோகமான சீனாக ப்ரைடு மாதிரி காட்டுறப்ப நம்ம அழுகிறதா இல்லை பெருமைப்படுறதா அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியாது. ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்கு நாம் போயிடுவோம். ஸோ அவங்க வந்து ஒரு எமோஷனை நீட்டாக கன்வே பண்ணியிருக்கலாம். அந்த ஆப்ஷன் அவங்ககிட்ட இருந்தது, பட் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீரீஸில் பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. ஸோ இன்னொரு நெகட்டிவ் சொல்லணும்னு போனோம்னா, இந்த அனிமே ரிலீஸ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய டாக்ஸிக் ஃபேண்டம் வந்து இந்த அனிமே குடுவாங்க எக்கச்சக்கமாக. ஸோ ஒரே நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டோக்கியோ ரேஞ்சர்ஸ் கன்னியாக மாறினாங்க. ஸோ அதுவுமே நடந்தது. பட் அதெல்லாம் தவிர்த்துட்டு நான் இதை பார்க்கலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ எரேசர் பார்க்கலினா கண்டிப்பாக இது பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். ஒரு சூப்பரான த்ரில்லராக ஃபீல் ஆகும். ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக ஒன்று சொன்ன மாதிரி எல்லா மிஷன்ஸ் இருக்குது, கம்ப்ளீட் பேக்கேஜாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிசைனிங் ஆஃப் மை பிரதர்.